Good morning, students. Amma, அடுத்து பார்க்க போற சம்பவம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல சரிங்களா ப்ராப்ளம் நம்பர் 6 சரிங்களா சோ ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய சம்மலா இப்ப பார்க்க ஆரம்பிச்சோம் சரிங்களா யூனிட் 4ல வந்து பேசிக் சம்ல இருந்து இப்போ நம்ம பெரிய சம் வரைக்கும் பார்த்தாச்சு ரைட்டா இப்போ அடுத்து அதே இன்னொரு மாடல் இருக்கு சோ அந்த சம்ம பார்க்கலாம் சரிங்களா எல்லாருமே क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க சோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்றோம் எப்படி சால்வ் பண்றோங்கறத பாத்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்கும்போது திரும்ப ஒரு வீடியோ எடுத்து திரும்ப ஒரு பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே வாங்க டிசைன் ஏ சூட்டபுள் ஜர்னல் பேரிங் டிசைன் ஏ சூட்டபுள் ஜர்னல் பேரிங் ஏ சென்ட்ரிஃபியூகல் ஃபார்ம் or a centrifugal pump from the powering data. From the following data. First is load on bearing. So load is put down. 13.25 kN. And now the diameter of channel. The diameter of the tunnel 80 mm so ellame unit la mana konna convert panni adukapra solve panrom so unit la vandu enna panrom convert pannittu adukapra da nama adha step ku ullu varom speed 1440 rpm bearing characteristic number idu ekka nama edhi konna form panrom No, let us put it down. Let us. Average temperature of oil. T naught equal to 73 degrees Fahrenheit. Temperature rise. Delta T naught. ஓகேவா
அப்போ சம்மரி பண்றேன் கவனிச்சுங்க டிசைன் இஸ் சூட்டபிள் ஜெனரல் பியரிங் ஃபார் எ சென்ட்ரிபுகல் பம்ப் டிசைன் இஸ் சூட்டபிள் ஜெனரல் பியரிங் ஃபார் எ சென்ட்ரிபுகல் பம்ப் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா சோ ஒரு ஜெனரல் பியரிங்கை டிசைன் பண்ணணும் எதுக்கு சொல்லி பார்த்தா சென்ட்ரிபுகல் பம்ப்ல நம்ம பயன்படுத்துற மாதிரி ஓகேங்களா சோ எப்படி கீழே கொடுத்துருக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஜெனரல் பியரிங்கை டிசைன் பண்ண போறோம் டேட்டா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க லோட் ஆஃப் பியரிங் ஸோ லோடுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா டபிள்யூ கொடுத்துருக்காங்க 13.25 கிலோமீட்டர் இருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் கிலோமீட்டர்னா கேஜிஎஃப் மாத்தம்னா 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அது கிலோகிராம் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் அடுத்து டயாமீட்டர் ஆஃப் ஜெர்னல் டி கொடுத்தாங்க டயாமீட்டர் ஆஃப் ஜெர்னல் டி கொடுத்துருக்காங்க 80 mm சரிங்களா ஸோ 80 mm அப்படிங்கிறத வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 10 டிவைட் பண்ணுறோம் ஸோ 80 சென்டிமீட்டராக ஆயிடுச்சு அடுத்து ஸ்பீடு என் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு என் கொடுத்துருக்காங்க 1440 rpm 1440 rpm கொடுத்தாங்க வேரியிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் இது முதல் முதல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்முலா செய்யணும் போது சொல்லியிருக்கோம் பியரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் அப்படின்னா ZN/D மொத்தம் மதிப்பீங்க இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ZN/P தான் என்ன பியரிங் கேரக்டரிஸ்டிக் நம்பர் 30 × 10⁻⁶ 30 × 10⁻⁶ தான் முன்னாடி என்ன வரும் புள்ளி வச்சு ஜிரு ஜிருன்னு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா பெர்மிசபிள் பியரிங் ப்ரெஷர் பெர்மிஷன் பியரிங் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.4 1.4 நம்ம கட்டுப்பிடிக்கிற ப்ரெஷர் வந்து இது குறுக்கில் வந்ததுன்னா நம்ம பியரிங் ஷேப் சரிங்களா நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டிசைன் பண்ணக்கூடிய பியரிங் வந்து அதோட ப்ரெஷர் வந்து இது குறுக்கில் இருக்குது அப்படின்னா அது சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆவரேஜ் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் 30 degrees ஆவரேஜ் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்னா ரூம் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க 30 degrees கால்குலேட்
கேரட் டேஸ்டி மீனிங் கேரட் கேரட் டேஸ்டி நம்பர் Z and Y P equal to 30 into 10 power minus 6 30 into 10 power minus 6 சரிங்களா சோ இத வந்து என்ன பண்ணனும் அப்படினா யூனிட் கன்வர்ஷன் பண்ணனும் சோ அதனால மறுபடியும் என்ன பண்ணலாம் இந்த SI யூனிட்ல இருக்கு சோ இத வந்து என்ன பண்றோம் PAT க்கு மாத்தலாம் converting to PSG data book unit therefore z amount of work is 30 into 10 power minus 6 into 10 power 8 so இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 3000 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம் வந்து ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும் அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பெர்மிசபிள் பேரிங் பிரஷர் பெர்மிசபிள் பேரிங் பிரஷர் பாயிண்ட் 7 ஓகேவா பாயிண்ட் 7 வந்து 1.4 பெர்மிசபிள் பேரிங் பிரஷர் பெர்மிசபிள் பேரிங்
permissible breathing pressure. Permissible breathing pressure only 7 to 14 kPa per centimeter square. So bearing safe. So bearing is safe. நாம கால்குலேட் பண்ண வேரிங் பிரஷர் பார்த்தோம்னா 10.35 10.35 காம்ப்ளீட்ல போட்டு நாம செஞ்சு கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ பார்த்தோம்னா 10.35 இது வந்து 7 க்கு 16 க்கு நடுவுல இருக்கு சரிங்களா 7 to 14 க்கு நடுவுல இருக்கு அது வீட்டுக்குள்ள வரதுனால நாம கால்குலேட் பண்ண வேரிங் பிரஷர் வந்து சேஃப் சோ வேரிங் சேஃப் னு எழுதிக்கோங்க ரைட்டா அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 V equal to YDN divided by 100 By the name, I am created in the IT county, not only given by Amiga. So, the topic of V equal to 361.91 meter per minute. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னது? மூணாவது mu. Coefficient of friction mu calculate பண்ணோம். ஃபார்முலா எல்லாம் தெரியும். 33.24 divided by 10 power 10 into Zn by T into E by C plus A 33.25 divided by 10 power 10 into Zn by P into E by C plus K okay va so idu ella data sum appu kudutrana idu mothama inga bearing characteristics number kudutrana D theriyum C theriyadhu K theriyum seringa K va assume pannikalam right ah ipo C by D ratio paakalam so epovume nama therinjadha assume C by D C by D equal to 0.001. Therefore, C equal to 0.001 into A equal to 0.008 centimeter. C on a margin of the edges. 0.008 centimeter. Chenga, arte, A on a margin. ரைட்டா a ஓட மதிப்பு நமக்கு எடுக்க போறோம் சோ l by d ரேஷியோ வந்து 2 கொடுத்தனால k ஓட மதிப்பு கிராஃப்ல பாக்கும்போது 0.0025 அசியம் k equal to 0.0025 okay வா சோ இப்போ therefore mu ல எல்லாம் எல்லாம் சீ பண்ணுவோம் 33.25 divided by 10 power 10 into Zn 3000 into D by C 0.0008 plus 0.002 so calculator la porumaiya solve pannunga seringla calculator la porumaiya apply pannunga எல்லாத்தையுமே மல்டிபிளிகேஷன்ல இருக்க மேல இருக்குது இது எல்லாத்தையுமே மூணுமே வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிவைடர்ஸ்ல போட்டு இது இது போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சது லாஸ்டா அந்த ஆன்சரோட இந்த வேல்யூ 0.002 பிளஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும் எல்லாத்தையும் ஆன்சர் தான் பார்க்கணும் 0.012475 மியோட மதிப்பு பார்த்துக்கோங்க 0.012475 கிடைக்கலாம் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது எல்லாமே பிராக்கெட் போட்டு போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் லாஸ்டாக 0.02 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.012475 அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹீட் ஜெனரேட்டர் HG ஃபார்முலா UWV
mu w v சரியா எல்லா டேட்டா நமக்கு தெரியும் சப்ஸ்டிட் பண்ணலாம் 0.01 2475 3 61.91 எல்லாத்தையும் கால்குலேட்டர்ல போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 5982.1466 kilogram force meter per minute kilogram force meter per minute சரிங்களா அடுத்து HD எடுத்துக்கலாம் next step heat dissipator delta T plus 18 whole square divided by K LD delta T plus 18 whole square into length into diameter divided by K இதுல length தெரியும் diameter தெரியும் KO delta T நமக்கு தெரியாது ஓகேவா சோ அதனால என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண போறோம் சோ வழக்கம் போல என்ன பண்ணுவோம் டெல்டா டி தெரியாதனால நம்ம ஓகேவா இது முன்னாடி ப்ரீவியஸ் நம்ம செஞ்ச மாதிரி செய்ய போறோம் எப்படி ஃபார்முலா நமக்கு தெரியும் டெல்டா டி ஈக்குவல் டு T0 minus TA divided by 2 delta T formula T0 minus TA divided by 2 T0 is the higher temperature TA is the ambient temperature room temperature surface temperature and then minus minus and then we will divide it ok and then we will divide it delta T 22.5 அசதி 22.5 கிடைக்குது இப்போ k ஓட மதிப்பு 0 k இன் பொருத்து 437 பார் n பர்சன் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா சோ 437 ஐ எடுத்தாச்சு இப்போ எல்லா டேட்டாஸையும் எடுத்து ஹெச்டியில் போடுவோம் டேட்டோ ஹெச்டி இப்போது டெல்டாடி வந்து 2.5 ப்ளஸ் 18 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 437 இது லெந்த் ஸோ லெந்த் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி 4 8 சரி ப்ளஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணிட்டு அதை வந்து எல்லாத்தையும் விட்டுருக்கு நிறைய பேர் கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணாங்க மிஸ்டேக் வரும் ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கால்குலேட்டரில் கரெக்டாக போடு ப்ராக்கெட் போட்டு எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி ஈஸி 22.5 18 ரெண்டையும் ஒரே ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் 8 போட்டு 16 × 8 அப்படி போனால் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அதிலே டிவைட் சிம்பல் போட்டு 437 போட்டீங்க ஆன்சர் வந்து நம்ம கிடைக்கக்கூடியது 4 8 4 3 9 சரிங்களா லாஸ்ட் ஸ்டெப்பு வெயிட் ஆஃப் கூலிங் ஆயிடு எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணி ஆகும் கரெக்டாக போகணும் அது டபிள்யூசி டபிள்யூசி வந்து ஹெச்ஜி மைனஸ் ஹெச்டி அண்ட்ரை சீனாஸ் டெல்டா டெல்டா டி நாட் ஃபார்முலா ஹெச்ஜி மைனஸ் ஹெச்டி இன்டூ ஹண்ட்ரட் தெரியும்
WC வந்து
சோ அது எப்பன் பார்க்கலாம் என்னன்னு தெரியல சோ அடுத்து மறு வரைக்கும் ஒரே ஒரே வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்ல தான் நம்ம மீட் பண்ண போறோம் தயவு செய்து இந்த நோட் புக் வாங்காதவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஏ செக்ஷன்ல 5 பேர் பி செக்ஷன்ல 9 பேர் சி செக்ஷன்ல 14 பேர் இங்க வாங்க முடியுது தயவு செய்து கொஞ்சம் ஃபீஸ் சீக்கிரம் கட்டி பண்ணி முடிச்சிடுவாங்க கடைசி நேரத்துல வந்தீங்கனா எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ண மாட்டாங்க நான் கடைசி நேரத்துல வந்தீங்கனா இந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ண மாட்டாங்க சரிங்களா சோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ எல்லாருக்கும் மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃப்டியாக செலிப்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ